என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும், கடவுள் நம்மளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவாரா, இல்லை நம்ம கேட்குறத பாபா கொடுப்பாரா, நாம் ஏதாவது ஒன்று பாபா கிட்ட கேட்குறோம் அதை நம்மக்கிட்ட கொடுப்பாரா அப்படின்று பலருக்கு சந்தேகம் இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த பொருள் நம்ம கையில் கிடைக்கிற வரைக்கும் நமக்கு அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம கேட்ட அந்த பிரார்த்தனை நடக்குமா நடக்காதா என்று சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நடக்கும் வரைக்கும் அந்த சந்தேகம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது என்பது தான் 100% உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னென்னா, நமக்கு நம்மளுடைய பிரார்த்தனையை நினைத்து பாபா கிட்ட உட்காந்து நாம் சில பொருள்களையோ இல்லை பணமோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குறோம், அது நம்ம கையில் வந்து கிடைக்குமா என்ற சந்தேகத்தோடு இருப்போம். கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு கடவுள் அதை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்பது உண்மையான வார்த்தை என்பதை நாம் பல விஷயங்களின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இதை எப்படி நம்ம இன்னும் விளக்கமாக புரிகிற மாதிரி சொன்னால், ஒரு சின்ன கதை மூலம் நம்ம தெரிஞ்சிக்கினா ரொம்ப சந்தோஷப்படுவோம். காரணம் என்னென்னா, எதையும் கதை மூலம் சொன்னால் அடி மனதில் போய் நின்றுவிடும், அதை நாம் மறக்கவும் மாட்டோம். இது குழந்தை பருவத்திலேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்பதால் ஒரு சின்ன கதைக்கு போகலாம். ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய மன்னர் இருந்தார். மன்னர் எப்பயுமே நைட்டில் ஆனால் நகர்வாலம் போவாங்க அந்த காலத்தில். அதே மாதிரி அந்த நாட்டு மன்னனும் நகர்வாலம் போகணும்னு சொல்லிட்டு மாறு வேஷத்தில் அந்த கிராமத்தை சுற்றி பார்க்கறதுக்காக அந்த நகரத்தில் போய் நடந்து போகும்போது, ஒரு பக்கம் ஒரு பிச்சைக்காரன் உட்காந்து பிச்சை எடுத்துன்னு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் இன்னொரு பிச்சைக்காரன் உட்காந்து பிச்சை எடுத்துன்னு இருக்கிறாரு. மன்னர் இந்த பிச்சைக்காரனை பார்க்கும்போது அவன் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். இறைவாய் சாமி எனக்கு போடுங்க, ஏதாவது போடுங்க ஐயா ஐயா சாமி அப்படி சொல்லி போட்டுக்கொண்டு இருக்கிறான். கடவுள் பேரை சொல்லி அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கம் போகும்போது அவன் அந்த நாட்டோட மன்னன் பெயரை சொல்லி பிச்சை எடுக்கிறான். அந்த நாட்டோட மன்னன் பெயரை சொல்லி பிச்சை எடுக்கிறான். மன்னனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது வித்தியாசமாக இவன் பிச்சை எடுக்கிறானே, என்னதான் நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் நைட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் தனது காவலர்களை அந்த ரெண்டு பிச்சைக்காரங்களையும் அரண்மனைக்கு கொண்டு வர வைக்கிறார். கொண்டு வர வச்சுட்டு அதில் இறைவனை பார்த்து பிச்சை எடுக்கிறவங்ககிட்ட கேட்குறாரு, நீ கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிற கரெக்டு, எதனால் அப்படி எடுக்கிற? ஐயா, இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் செய்யக்கூடிய சக்தி கொண்டவர் இறைவன் மட்டுமே என்று நான் நம்புகிறேன். என்னை இப்போ பிச்சை எடுக்க வச்சதும் அவர்தான், என்னை பணக்காரனாக மாற்றப்போவதும் அவர்தான், எனக்கு எல்லாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு நான் நம்பிக்கொண்டிருக்கும் மிகப்பெரிய தெய்வம் என்றால் அது கடவுளாக தான் இருக்கும், அதனால தான் நான் கடவுள் பேரை சொல்லி நான் அதை பிச்சை எடுத்துன்னு இருக்கிறேன். அவருடைய வாதம் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்தது மன்னன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவனை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ எதுக்கு என் பேரை சொல்லி நீ பிச்சை எடுத்துன்னு இருக்கிறோன்னு? ஐயா, அவர் கண்ணுக்கு தெரியாது, கடவுளை யாருமே பார்த்ததில்லை, அவர் இருக்கிறாரா இல்லையான்னு பெரிய சர்ச்சையாக இருக்குது, எனவே அவர் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறத விட இன்றைக்கி எங்களுக்கு உணவுலாம் எங்களை பாதுகாக்கிறதுலேருந்து நீ மன்னரான நீங்கள் தான் இருக்கிறீங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க, எங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது தேவைனா கொடுக்குறீங்க, எனவே என் கண் முன்னால் இருக்கும் உங்களை பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறதா எனக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா கண்ணுக்கு தெரியாத கடவுள் இருக்கிறாரா இல்லை தருவாரானா எனக்கு தெரியாது, நாளைக்கு நீங்கள் எனக்கு வாழ்க்கைக்கு முன்னேறத்துக்கு எது கூட கொடுத்து உதவலாம், எனவே என் கண்ணுக்கு நீங்கள் தான் தெய்வமாக தெரிகிறீர்கள், எனவே நான் உங்கள் பேரை சொல்லி நான் பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னோன்னே மன்னனுக்கு ஒரு விஷயம் சந்தோஷமாயிடும். ஆஹா, இப்படியும் ஒரு மனுஷன் நம்ம மேலே உயிரை வச்சிருக்கிறானே சொல்லிட்டு மந்திரி கிட்ட போய் கேட்பார், இதில் ரெண்டு பேரில் யார் சொல்கிறது சரின்னொன்னே மந்திரி சொல்லுவார், கடவுள் பேரை சொல்லி தான் சாய் பிச்சை எடுக்கிறது தான் கரெக்டாக, அவன் தான் வாழ்க்கையில் முன்னேறுவானோடனே மன்னருக்கு கோபம் ஆகிடும். உடனே என்ன பண்ணுவார், இதை நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு மன்னர் ஒரு அகங்காரத்தோட அந்த கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுத்தவனே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார். நீ வீட்டுக்கு போக உனக்கு ஒன்றும் வேலையில், நீ போய் பிச்சை எடுன்னு அனுப்பிச்சிடுவார். நம்மளுடைய பேரை சொல்லி பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான், இவனுக்கு நாம் ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நேராக போவான். மிகப்பெரிய ஒரு பூசணிக்காய் ஒன்றும் கையில் கொஞ்சம் பட்டாடியம், அவர் இப்போ கட்டிக்கிறதுக்காக ஒரு புத்தாடை மாதிரி பட்டாடை ஒன்று எடுத்தாந்து கையில் கொடுத்து, இந்தா இதை போட்டுக்கோ கழுத்தில் போட்டுக்கோன்னு உன்னை பாராட்டி என் பேரை நீ சொல்லி பிச்சை எடுத்ததுனால நான் உனக்கு இதை பாராட்டு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு, இந்த பூசணிக்காவை நீ வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடு,
யாருக்கும் தராத, அது முக்கியமாக யாருக்கும் தராத, வீட்டில் போய் நீ சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொன்னோன்னே அந்த பூசணிக்காவை எடுத்துக்கின்னு அவனும் வீட்டுக்கு போயிடுறான். மன்னர் என்ன பண்ணுவார், ஒரு வாரம் பொத்து நகர்வாலம் திரும்பி போகும்போது பார்த்தா அந்த பிச்சை மன்னர் பேரை பிச்சை மன்னர் பேரை சொல்லி பிச்சை எடுத்தவன் அப்படியே பிச்சை எடுத்துன்னு தான் இருப்பான். எதிர்க்க கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுத்தவன் பக்கத்தில் பார்த்தா ஒரு பெரிய கடை கட்டிட்டு உள்ளே உக்காந்துருப்பான். மன்னருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அது, இது நடக்க சான்ஸே இல்லையன்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரனை கூப்பிடுவான். கூப்பிட்டு நான் உனக்கு அன்னைக்கு அரண்மனையிலேருந்து பட்டாடை பூசணிக்கெல்லாம் கொடுத்தேன்னுச்சனே, நீ என்ன பண்ணனோடனே, ஐயா நான் கையில் நீங்கள் கொடுத்தோடனே நான் கையில் எடுத்துன்னு போனேன், ரோட்டில் போகும்போது இந்த கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறவர் வந்தார், வந்துட்டு என்கிட்ட கேட்டார் என்ன மன்னர் உனக்கு எதாவது பரிசு கொடுத்தாரா, அடப்போயா நான் அந்த மன்னர் பேரை பிச்சை எடுத்தேன், அவர் கடைசியில் பார்த்தா ஒரு பூசணிக்காவையும் ஒரு சாதாரண துண்டை தான் கையில் கொடுத்தாச்சார், இந்த பூசணிக்காய் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், வீட்டுக்கு போனால் சமையல் செஞ்சு கூட தரமாட்டேன் என் பொண்டாட்டி அப்படி சொல்லும் போது அந்த கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுத்துவேன், சரி சரி எங்கள் அப்பாவுக்கு நாளைக்கு நினைவு நாள், அவருக்கு நான் உணவு பண்ணி போகிறேன்னு வேண்டியிருந்தேன், மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு வேண்டியிருந்தேன், எனவே 5 வெள்ளி தரேன், நீ அந்த பூசணிக்காவை கொடுத்துட்டு நாளைக்கு நான் சமையலுக்கு யூஸ் பண்ணிப்பேனோன்னே, இப்போ 5 வெள்ளி வருதா சொல்லிட்டு என் பூசணிக்காவை நான் அவனுக்கு வித்துட்டேன்னு சொல்லி மன்னர்கிட்ட சொல்லும் போது, அட முட்டாளே நான் அந்த பூசணிக்காய் உள்ள மிகப்பெரிய தங்கமும் வைரமும் வச்சு அனுப்பிச்சிருந்தேன், அதை நீ வீட்டில் போய் பிரித்து பார்ப்பேன் தான் நான் அவங்ககிட்ட கொடுத்தேன், ஆனால் நீ 5 வெள்ளிக்கு ஆசைப்பட்டுட்டு அந்த பூசணிக்காவை அவங்ககிட்ட கொடுத்துட்டியான்னு சொல்லி அவனை திட்டுவார். அப்போ தான் மன்னர் அங்கே பக்கத்தில் இருந்த மந்திரி வந்து சொல்லுவார், ஐயா நீங்கள் என்ன தான் உதவி செய்தாலும் கடவுள் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்துட்டால் அது ஏதாவது ரூபத்தில் அவன் கையில் போய் சேர்ந்தது, கடவுள் இவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாரு அதனால் இவன் கையில் போய் சேரலை, யாருக்கு அது போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்திருக்கு, அதுதான் இந்த உலகத்தின் இயற்கை, எனவே கடவுள் கொடுப்பதை மன்னராலும் தடுத்து நிறுத்த முடியாது, யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, எனவே கடவுள் உண்மையாக அவரை வேண்டுபவருக்கு வாரி வழங்குவார் என்பதை நீங்கள் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் சொன்ன மன்னரும் உண்மைதான் சொல்லி அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்வார், கடவுளே மிக பெரியவர் என்பதை அவரும் ஒத்துக்கொள்வார், இதுதான் உண்மை, கடவுள் நமக்கு நாம் வேண்டியதை எப்போதும் தருவதற்கு தயாராக இருக்கிறார், அவர் கொடுக்க நினைச்சாவே போதும் அது நமக்கு கண்டிப்பாக கிடைச்சாகும், யார் மூலயமா எப்படி வரும்னே நமக்கு தெரியாது, ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா கூட ஒருத்தங்க வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் இடம் இல்லை இல்லைன்னா பணம் இருக்குது இடம் தேடி இருக்கிறாங்க, இப்படி நாம் ஏதாவது ஒரு சிக்கலில் இருக்கும்போது கடவுள்கிட்ட நாம் உட்காந்து மன்றாடும் போது யார் மூலயமா பண உதவியோ இல்லை இடமோ நமக்கு தேடி வந்து கொடுக்குற அளவுக்கு சக்தி கொண்டவர் நம்முடைய பாபா. இது ஒரு உதாரணம் மட்டும்தான் வச்சிங்களேன், வீடு கட்டுவதற்குன்னு இல்லை எதாக இருந்தாலும் ஒரு பொண்ணு தேடுறோம், இது வரைக்கும் பல இடங்களில் தேடி இருப்போம், நம்ம பையனுக்கோ நம்ம பொண்ணுக்கோ மாப்பிள்ளை தேடும் போதோ, ஆனால் கடவுள் முன்னாடி உட்காந்து சாயப்பா நீ தான் வந்து என் மகனுக்கோ மகளுக்கோ ஒரு நல்ல மன வாழ்க்கையை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனையில் உட்காந்து கேட்கும் போது எப்படி கொடுப்பார்னே தெரியாது, நம்ம எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நம்மளை தேடி வந்து நம்ம மகனையோ மகளையோ திருமணம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு பந்தத்தை உருவாக்கி போவார். அதே மாதிரி ஒரு வேலையை தேடின்னு இருப்போம், பல இடங்களில் வேலை ஏறி இறங்குவோம், எங்கேயுமே வேலை கிடைக்காத சூழ்நிலையில் கடவுள் முன்னாடி உட்காந்து நம்ம பிரார்த்தனையை பண்ணும்போது அது பிரார்த்தனை பலனாக நாம் எதிர்பார்த்த இடத்துலேருந்தே நமக்கு அதிக சம்பளத்தோடு வேலை கிடைச்ச வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு நாம் செய்ய வேண்டியது எப்பவுமே சொல்கிறது தான், காலையில் எழுந்து பாபா கிட்ட கேட்டால் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக நம்மளுடைய பாபா இருப்பார், அதுதான் உண்மை. நமது ஏதாவது ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியும் என்பதை இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம், காலையில் அருமையான தூக்கத்தை இழந்தோன்னா நல்ல ஒரு வாழ்க்கையை பெற முடியும், அந்த விடிய காலையில் நம்ம தூக்கத்தை இழக்கிறோன்னு நினைக்கிறோம், ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ தூக்கத்தை இழக்கிறோம், ஆனால் அந்த தூக்கத்தை இழந்தால் நம்மளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் நம்மளுடைய அந்த தூக்கம் மறைந்து நாமளே எழுந்து உட்கார்ந்து வணங்க ஆரம்பித்து விடுவோம், ஒன்றை இழந்தால் நாம் இதைவிட நிறைய பங்கு பலனை பெற முடியும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதேபோல் கடவுள் நமக்கு கொடுக்க நினைத்தால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதையும் இந்த கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம். எனவே கடவுள் கொடுப்பதற்கான வழியை நாம் தேடினால் அவர் தேடி வந்து நம்மிடம் கொடுப்பார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பாபா எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாம் அனைவரும் மற்றவர்களுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்வோம், நாளைக்கு புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.
சாய் பிரார்த்தனை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.